சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக எடப்பாடி பெரிய ஏரி நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கழுகு பார்வை காட்சியில் காணலாம். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஆதி நாராயணன் வழங்கிட கேட்கலாம். ஆதி நாராயணன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சேலம் ஏற்காடு பகுதியிலிருந்து தொடங்கும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆங்காங்கே இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து மலங்காடு பகுதியில் உள்ள வெள்ளூற்று பெருமாள் கோவில் மற்றும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பெரிய ஏரியின் கரை மற்றும் தண்ணீர் நிரம்பி செல்லும் கழுங்கு வழியாகத்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. போதிய பாதுகாப்பின்றி பொதுமக்கள் கடந்து சென்று வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட அம்மன் கோவில் காடு பகுதியில் சரபங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட தரவழி பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் சரபங்கா நதியை கடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆதி நாராயணன்.